கடல் கொந்தளிக்கும் போது இயேசுக்குள்ள தான் இருக்கிறது. கஷ்டங்கள் பிரச்சனைகள் வரும்போது இப்போ இயேசுவை கூப்பிடு, ஜெபம் பண்ணுங்க. இயேசு வந்து காற்றையும் கடலையும் அதட்டுவார், சூழ்நிலைகளை மாற்றுவார் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இதை நான் சண்டே கிளாஸில் படித்த பாடம். நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு இயேசு இந்த பாடத்தை எனக்கு அப்படியே மாற்றிட்டார். இயேசு எனக்கு என்ன சொல்லி கொடுத்தா தெரியுமா? அந்த சீடர்களை போல பதறிப்பு, இயேசுவே இயேசுவே என்ன காப்பாற்று, என்ன காப்பாற்று, எங்களை காப்பாற்று அப்படின்னு அழணுமா? இல்லை கடல் கொந்தளிக்கும் போது இயேசுவை போல படுத்து தூங்கணும். கர்த்தர் நல்லவருடைய கிருபை இறக்கங்களுக்காக கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்குள்ள நம்முடைய தியானத்துக்கான தேவ செய்தியினுடைய தலைப்பு நாவின் சக்தி, பவர் ஆஃப் த டங். இந்த காலை தியானம் சற்று வித்தியாசமானது. இது ஒரு ஊக்க உரை என்று கூட நம்ம சொல்லலாம். நம்முடைய நாக்குக்கு ஒரு சக்தி, ஒரு பவர் இருக்குது. சின்ன நாக்கு தான். யாக்கோபு சொல்கிறாரு, ஒரு பெரிய கப்பலை அந்த சின்ன சுக்கம் அவளை எப்படி திருப்பி கொண்டு போகிறது போல், இந்த சின்ன நாக்கு தான் நம்ம அவயவத்திலேயே ரொம்ப சிறுசு, உள்ள வாய்க்குள்ளே இருக்குது. ஆனால் அந்த நாக்குக்கு நம்முடைய முழு வாழ்க்கையுமே மாற்றி அமைக்கிற சக்தி நம்ம நாக்குக்கு இருக்குது. நம்ம கண்ணுக்கு, காதுக்கு, மூக்குக்கு, கை காலுக்கு இல்லாத ஒரு சக்தி நாக்குக்கு இருக்குது. அந்த சக்தியை நம்ம எப்படி சரியான வழியில் பயன்படுத்துவது, அதான் இந்த காலையில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வேதத்தில் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வசனம், முன்பு இதிலிருந்து பல செய்திகள் நான் கொடுத்துருக்கிறேன், இன்றைக்கு நம்ம தியானிப்போம். நீதிமொழிகள் 18 ப்ரோவெர்ப்ஸ் சாப்டர் 18 20-21 வசனங்களை நாம் வாசிப்போம். அவன் அவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும். உங்கள் வாயின் பலனால் உங்கள் வயிறு நிரம்பும். இதுக்குள்ள விலாவாரியாக எல்லாவற்றையும் விளக்கி சொல்ல நேரம் இல்லை. உங்கள் வாயின் பலனால் உங்கள் வயிறு நிரம்பும். அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தியாவான். அவனவன் உதடுகளின் விளைவினால், இங்கே வாய் உதடு அதில் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்குது. நான் சொன்னது போல் இன்றைக்கு இந்த காலை தியானத்தில் நான் ரொம்ப டீப்பாக அதுக்குள்ளே போக விரும்பலை. ஆனால் எல்லாமே நம்ம பேசுகிறது அப்படின்னு வச்சுக்குவோம். இங்கே வாயின் பலனால் அப்புறம் உங்களுடைய உதடுகளுடைய விளைவினால் அவன் அவன் திருப்தி ஆவான். மரணமும் ஜீவனும், லைஃப் ஆர் டெத், இல்லைனா டெத் ஆர் லைஃப். மரணம் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அது அதிகாரம் அல்ல, சக்தி. அந்த பவர் அப்படிங்கிறது இட் டசன்ட் டாக் அபவுட் தி அத்தாரிட்டி, இட் டாக்ஸ் அபவுட் த பவர். தெர் இஸ் அ சக்தி இன் அவர் டங். மரணம் ஜீவனும்
நாவின் அதிகாரத்தில் இருக்கும். லாபமும் நஷ்டமும் நாவின் சக்தியில் இருக்குது. நன்மையும் தீமையும் நாவின் சக்தியில் இருக்குது. வாழ்வும் சாவும் நாவின் சக்தியில் இருக்கிறது. மரணமும் ஜீவனும் சாவும் வாழ்வும் எங்கே இருக்கு? உங்கள் நாக்கினுடைய சக்தியில் இருக்கிறது. அதில் பிரியப்படுகிறவர்கள் அதின் கனியை புசிப்பார்கள். நீங்கள் மரணத்தில் பிரியப்பட்டால் மரணத்தின் கனியை புசிப்பீர்கள், ஜீவனில் பிரியப்பட்டால் ஜீவனின் கனியை புசிப்பீர்கள். நம்ம எல்லோரும் ஜீவனை தானே பிரியப்படுவோம். நம்ம எதை பிரியப்படுகிறோம் என்பது பிரியமானவர்களே நம்முடைய வார்த்தையில் இருக்கிறது, நம்முடைய பேச்சில் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. லாபமா நஷ்டமா உங்கள் டங்கில் இருக்கு, வாழ்வா சாவா உங்கள் டங்கில் இருக்கு, நன்மையா தீமையா உங்கள் நாக்கில் தான் இருக்கு. அதான் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். பேதுரு அதை கருத்தை சொல்கிறாரு. 1 பேதுரு 3:10-11 வாசிங்கள். 1 பீட்டர் 3:10-11 நீங்கள் ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன், நீங்கள் நல்ல வாழ்க்கை நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் தொழில் நல்லா இருக்கணும், என் ஊழியம் நல்லா இருக்கணும், ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும், உங்களுக்கு அந்த விருப்பம் இருக்குமானா பொல்லாப்புக்கு உங்கள் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து. கபடத்துக்கு உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசுறது. கபடத்துக்கு உங்களுடைய உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். அப்போ நீங்கள் நினைக்கிற நல்ல வாழ்க்கை உங்களுக்கு அமைய வேண்டும் என்றால் உங்கள் நாக்கை குறித்து ஜாக்கிரதையாக இருக்கு, நீங்கள் பேசுகிறத குறித்து ஜாக்கிரதையாக இருக்கு. மனவாட்டியின் உதட்டிலிருந்து பாலும் தேனும் ஒழுகிறது. நாவின் கீழ் பாலும் தேனும் இருக்கிறது. இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம், துன்மார்க்கனுடைய நாக்கின் கீழே பாம்பின் விஷம் இருக்குது. இப்போ உங்கள் நாக்கிலேருந்து பாலும் தேனும் வருதா விஷம் வருதா? உங்கள் நாக்கிலிருந்து பாசிட்டிவாக சாத்தியக்குறான காரியங்களை பேசுகிறீங்களா, எதிர்மாறான காரியங்களை பேசுகிறீங்களா? ஒரு வசனம் கூட வாசித்து குறிப்புக்குள்ளாக கடந்து போவோம். நீதிமொழிகள் 21:23. Proverbs 21:23. தன் நாவையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். உன்னுடைய சோல், உன்னுடைய சைக்கி, உன்னுடைய பர்சனாலிட்டி, உன்னுடைய ஆழ்தத்துவம், அதை இடுக்கண்களுக்கு நீ விலக்கி காத்து கொள்கிறாய். டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ஸுக்கு உன்னுடைய நாக்கையும் வாயும் அடக்க தெரிந்தால் வாழ்க்கை இன்பமாக இருக்கும். இப்போ எனக்கு ஒரு 5 குறிப்புகள், இதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் லாஜிக்கல் திங்கிங்கோடு ஒவ்வொரு படியாக நம்ம இப்போ கவனிக்க போகிறோம். எப்படி என் நாக்கை நான் ஹேண்டில் பண்ணுறது பாசிட்டிவாக ஆசீர்வாதத்துக்கு ஏதுவாக? முதலாவது இயேசு சொன்ன ஒரு சத்தியத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். Matthew 12:34 Matthew 12:34 வாசிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். Matthew 12:34 விரியன் பாம்பு குட்டிகளே என்று சொன்னால் சாத்தான் பிள்ளைங்களே அப்படின்னு அர்த்தம். ஒரு எபிரேய சொத்துடர் விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னா சைத்தான் பிள்ளைங்களே அப்படின்னு அர்த்தம். விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க நலமானவர்களை எப்படி பேசுவீர்கள்? முதல்ல நீங்கள் நல்லதை பேசணும்னா மாய்மாலம் இல்லாமல் நல்லதை உள்ளத்தில் உள்ளதை கபடம் இல்லாமல் பேசணும்னா நீங்கள் நல்லதை பேசணும்னா நீங்கள் நல்லவங்களாக இருக்கணும்.
நீங்கள் பொல்லாதவர்கள் இருக்க நலமானவர்கள் எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். ஆமென். அப்போ நம்முடைய இருதயம் நல்ல காரியங்களால் நிரம்பி இருக்கும். அப்போ தான் நம்ம நலமானவைகளை பேச முடியும். நம்ம நலமானவைகளை பேச வேண்டும் என்றால் நம்முடைய இருதயம் நல்ல விஷயத்தினால் நிரம்பி இருக்கணும். நம்ம நல்லவங்களாக இருக்கணும். இதுதான் முதல் குறிப்பு. இருதயத்தின் நிறைவுனால, பிகாஸ் ஆஃப் தி அபண்டன்ஸ் ஆஃப் த ஹார்ட், அப்படியே இருதயம் பொங்கி வழியுது. கொஞ்ச நேரம் மாய்மாலம் பண்ணி பார்ப்போம், கொஞ்ச நேரம் நல்லவங்கள மாதிரி நடித்து பார்ப்போம், அப்புறம் நம்ம சுயரூபம் வழிபட்டுருவோம். ஒரு நெருக்கம் வரும்போது, ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம வெடிச்சிருவோம். நம்ம உள்ளே இருக்கிறது அப்படியே பொங்கிட்டு வெளியே வந்துடும். அப்போ உள்ளே என்ன இருக்கு? உள்ளே என்ன இருக்கு? உள்ளம் பாசிட்டிவிட்டியால், இருதயம் பாசிட்டிவிட்டியால் நிரம்பி இருக்குமானா, நம்முடைய நாக்கிலிருந்து சத்தியக்குறான வார்த்தைகள் அப்படியே கொட்டும். ஆண்டவர் கைவிட மாட்டார், ஆண்டவர் செய்வார். எப்படி ஆண்டவர் என் கூட இருக்கார், ஆண்டவர் நடத்துவார். நான் வாழாகாமல் தலையாவேன், நான் கீழாகாமல் மேலாவேன். என்ன ஆசீர்வாதம், ஆசீர்வாதமாக்குவார். நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், இந்த குடும்பத்துக்கு நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், இந்த சபைக்கு நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். என்னங்க வச்சுருக்க ஒரு நோக்கம் இருக்குது, என்ன கொண்டு வந்த ஒரு நோக்கம் இருக்குது. என் இருதயத்தில் நல்ல நினைவு இருக்குமானால் அந்த நினைவு என் வாயில் கொட்டிக்கிட்டே இருக்கும். அப்போ ஸ்டெப் நம்பர் ஒன், இருதயம் நல்ல விசேஷத்தினால் நிரம்பி வழியணும். தமிழில் இருதயத்தின் நிறைவினால் என்று இருக்குது, மூல மொழியில் இருதயம் நிரம்பி வழிவதினால் இருக்கு. பிகாஸ் ஆஃப் தி அபண்டன்ஸ் ஆஃப் ஹார்ட், பிகாஸ் ஆஃப் தி ஓவர் ஃப்ளோயிங் ஆஃப் ஹார்ட், என் பாத்திரம் நிரம்பி வழியுது. அப்போ இந்த இருதயம் எப்படி நிரம்பும்? நல்ல விஷயத்தினால, அதான் லாஜிக்கலாக நான் போகிறேன், படிப்படியாக போகிறேன். என் இருதயம் எப்படி நல்ல விஷயத்தினால நிரம்பும், சுருக்கமாக நான் சொல்லி கடந்து போகிறேன். பிலிப்பியர் 4:8 பிலிப்பியன்ஸ் 4:8, நான் நல்லவைகளை பேசணுன்னா என் இருதயம் முதலாவது நல்ல விஷயத்தினால நிரம்பி வழியணும். என் இருதயம் எப்படி நல்ல விஷயத்தினால நிரம்பி வழியும்? பிலிப்பியன்ஸ் 4:8 வாசிங்க. கடைசியாக சகோதர, கடைசினா லாஸ்ட்லி என்ற அர்த்தம் இல்லை, ஃபைனலி, முத்தாய்ப்பாக, காரியத்தின் கடைத்தொகையாக, சமிங் அப். நிறைய பேசியிருக்காரு 3 சமிங் அப், எல்லாத்தையும் அப்படி கூட்டி சொல்கிறதா இருந்தால் கடைசியாக இதாங்க சொன்னது. இதான் கடைசியாக என்பது லாஸ்ட் என்ற அர்த்தம், லாஸ்ட்லி என்ற அர்த்தம் அல்ல, முத்தாய்ப்பாக. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்க. எனக்கு தெரிந்த இந்த தமிழில் இருக்கிற அந்த ஏகாரம் வேறு மொழியில் இருக்கான்னு எனக்கு தெரியலை. எனக்கு என்ன தெரிஞ்சால் ஆங்கிலம் தெரியும், மற்ற மொழிகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த ஏகாரம் தமிழில் தான் இருக்கு. அவைகளை சிந்தித்து கொண்டிருங்கள் என்றல்ல, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். இப்போ உங்கள் இருதய நல்ல விசேஷத்தினால் நிரம்பணும்னா உங்கள் தாட் ப்ராசஸ், உங்கள் தாட் ப்ராசஸ், நீங்கள் எதை பற்றி திங்க் பண்ணிகிட்ருக்கிறீங்க? நிறைய பேருடைய தாட் ப்ராசஸ் க்ரௌடட் வித் நெகட்டிவிட்டி.
ரொம்ப ப்ரிடாமினாக இருக்கிறது தவறானவைகள், தப்பு. பிரியமானவர்களே, அது ஒரு ரட்சிக்கப்படாத மனம். இன்றைக்கு ஒரு செய்தித்தாள் எடுத்துப்போம். குறிப்பாக இன்றைக்குள்ள ஊடகங்கள், சமூக ஊடகங்கள், சோசியல் மீடியா, ஏதாவது ஒரு நல்ல காரியம் போடுறாங்களா? சரி, நல்ல காரியம் அவங்களே போட்டாலும் எத்தனை பேர் பார்ப்போம், எத்தனை பேர் பார்ப்போம்? பிரியமானவர்களே, சூரியனுக்கு இங்கேருந்து நம்ம ராக்கெட் அனுப்புகிறோம், விண்கலம் அனுப்புகிறோம் அப்படிங்கிற செய்தியை விட இந்த அமைச்சர் இப்படிப்பட்ட தப்பு பண்ணிட்டாரான் அந்த செய்தியை உளுந்துழுந்து வாசிப்பாங்க. அது அவெல்லாம் தேடி பார்ப்பாங்க, அது வைரலாகும். ஒரு அமைச்சர் 3000 பெண்களுடைய வாழ்க்கையை கெடுத்து விட்டார் அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சுன்னா அந்த செய்தி வைரலாக போகும். இந்தியாவிலேருந்து ராக்கெட் சூரியனுக்கு அனுப்பியிருக்கோன்னா வைரலாகுமா? அப்போ நம்ம பார்க்குறதே என்ன பார்க்க விரும்புகிறோம்? அங்கே அடித்தான், அங்கே ஒரு பையன் செத்துட்டான், அங்கே ஒருத்தனை வெட்டி கொண்டுட்டான். பொதுவாக மனம் உளவியலில் சொல்கிறாங்க, நெகட்டிவ் திங்ஸை தான் தேடும். ரட்சிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் தான் பாசிட்டிவ் திங்ஸை தேட ஆரம்பிக்கிறோம். நீங்களும் வெற்றி வாழ்க்கை வேண்டும் என்று சொன்னார், எதை திங்க் பண்ணுறீங்க? உங்கள் மைண்ட் செட் எதில் க்ரௌடடாக இருக்குது? இங்கே ஒரு அருமையான பெரிய லிஸ்ட்டு கொடுக்குறாரு, அந்த லிஸ்ட்டை ஒரு தடவை கூட வாசிப்போம், திரும்ப வாசிங்க. உண்மை இல்லைகள் இவைகள், எது உண்மை அதை நம்ம திங்க் பண்ணிட்டே இருப்போம். இந்த உண்மைங்கிறது வந்து ஒரு விசுவாசம், இந்த பொய் உண்மை அந்த உண்மைன்றது யதார்த்தம். உண்மை உள்ளவைகள் இவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் இவைகளோ, எது ஒழுக்கம் அதை பற்றி திங்க் பண்ணுவாங்க, எது ஒழுக்கம் இல்லை அதை பற்றியே திங்க் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். ஒழுக்கம் உள்ளவைகள் இவைகளோ, நீதி உள்ளவைகள் இவைகளோ, அநீதியை பற்றி ஏன் ரொம்ப யோசிக்கணும்? நீதி உள்ளவைகள் இவைகளோ, கற்புள்ளவைகள் இவைகளோ, கற்புள்ளவைகள் இவைகளோ. அந்த பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை, யோசிக்கிறதே இல்லை. இவன் வந்துட்டு பேசிட்டான், அவன் வந்துட்டு பேசுகிறான், இவங்க ரெண்டு பேருக்கு என்ன பேசிட்டுருக்கான், இவன் ஏன் சிரித்தான், அவன் ஏன் சிரித்தான். இதே தான் நம்முடைய தாட் ப்ராசஸ். இது பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை அப்படின்னு யோசிக்கிறத விட இந்த பிள்ளைலாம் ரொம்ப கெட்ட பிள்ளை அப்படின்னு யோசிக்கிறது நமக்கு எளிதாக இருக்கு. கற்புள்ளவைகள் இவைகளோ, அன்புள்ளவைகள் இவைகளோ, அன்பு அவங்க என்று பேச மாட்டாங்க. இவங்க ரொம்ப அன்பாக இருக்காங்க, இல்லை அவங்க மூஞ்சிட்டு கேட்டாங்க, இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை. அன்புள்ளவைகள் இவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் இவைகள், எது செஞ்சால் நமக்கு நல்ல பெயர் புகழ் கிடைக்கும், நற்கீர்த்தி உள்ளவைகள் இவைகளோ, புண்ணியம் எதுவோ, எது செஞ்சால் ஒரு பிளஸ்ஸிங் இருக்கும், புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, எது நம்ம பற்றி நாலு பேர் நம்மளை நல்லா சொல்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும், புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருக்கு, அவைகளையே சிந்தித்து கொண்டிருக்கு. பிரியமானவர்களே, நான் குற்றப்படுத்துவதற்காக அல்ல, ஒரு ஒரு சிலர் தேவையில்லாமல் மற்றவங்க விஷயத்தில் தலையிடுறது, மற்றவங்கள பற்றி கமெண்ட் அடிக்கிறது, சிரித்து பேசுகிறது, சிரிச்சுன்னு சொன்னால் ஏளனமாக பேசுகிறது, எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். ஆனால் யாரும் கெட்டு போவது விலகி போவது சித்தம் அல்ல, பார்க்குறேன். எப்படியோ அவங்கள கருத்தர் பிரித்து கொண்டு போய்டுறாரு, நிலை நிற்க முடியலை. அவர்கள் போனது சந்தோஷம் என்றெல்லாம் போவதை விட அவர்கள் மாறி இருப்பார்களானால் இன்னும் சந்தோஷம். ஆனால் மற்றவங்க விஷயத்தில் தலையிட்டவங்க எப்படியோ இல்லாமல் போய்டுறாங்க. புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, இவைகளையே சிந்தித்து கொண்டிருங்க, இவைகளையே சிந்தித்து கொண்டிருங்க. பிரியமானவர்களே, இந்த
அப்போ நான்காம் வசனத்திலிருந்து வாசித்தோம், அழகாக இருக்கும் வாசிங்க. ஃப்ரம் வெர்ஸ் 4, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். நல்லா சந்தோஷமா இருங்க. சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன், உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதால். நல்லா சந்தோஷமா இருங்க. ரெண்டாவது, ஜென்டிலா இருங்க. சாந்த குணம் என்பது ஜென்டில் பிஹேவியர். நல்லா ஜென்டிலா இருங்க. கர்த்தர் சமீபமா இருக்கிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் சந்தோஷமா இருங்க. நல்ல ஜென்டில் பிஹேவியரோட இருங்க. ஒன்றை குறித்தும் கவலைப்படாதீங்க. எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தும். உங்கள் பிரச்சனை எல்லாம் வர்றவங்க போகிறவங்க சபையில் இருக்கவங்க அந்த சொந்தக்காரங்க ஃபோன் பண்ணி அம்மாட்ட அக்காட்ட பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டலாம் சொல்லிட்டு இருக்காதிங்க. உங்கள் பிரச்சனைகளை தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. சந்தோஷமாக இருங்க. ஒன்று குறித்தும் கவலைப்படாதீங்க. உங்கள் பிரச்சனைகளை குறித்து தேவனுக்கு மட்டும் தெரியப்படுத்துங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும். அப்படி இருந்தீங்கன்னா உங்களுடைய தாட் ப்ராசஸ், உங்கள் சிந்தை கிறிஸ்துவுக்குள்ளாக காக்கப்படும். அப்போ ரெண்டாவது, உங்கள் இருதயம் நல்ல விஷயத்தினால நிரம்பணும்னா உங்கள் மைண்டு, அதாவது ஹார்ட் மைண்டு, உங்கள் தாட் ப்ராசஸ், உங்கள் சிந்திக்கிறது, நீங்கள் யோசிக்கிறது, அது நல்லதாக இருந்துச்சுன்னா, நல்லதே நீங்கள் சிந்தித்து நல்லதே நீங்கள் யோசித்துனீங்கன்னா உங்கள் ஹார்ட் நல்ல விஷயத்தினாலேயே நிரம்பிக்கிட்டுருக்கும். உங்கள் ஹார்ட் நல்ல விஷயத்தினாலே நிரம்புனா பிரியமானவர்களே நல்லதே நீங்கள் பேசுவீங்க. நல்லதே பேசணுன்னா இருதயம் நல்ல விஷயத்தினால நிரம்பணும். இருதயம் நல்ல விஷயத்தினால நிரம்பணும்னா நம்ம சிந்திக்கிறது நல்லா இருக்கணும். சரிங்க, எப்படிங்க நல்லதையே சிந்திக்க முடியும்? அது எப்படி வரும்? எதுவும் பாசிட்டிவ் திங்கிங்காக இன்றைக்கி பொதுவாக இந்த ஊக்க உரையிலெல்லாம் பாசிட்டிவ் திங்கிங் பாசிட்டிவ் திங்கிங்கிறாங்களே. பாசிட்டிவ் திங்கிங் நம்ம சும்மாவே எல்லோரும் நல்லவங்க எல்லோரும் நல்லவங்க அப்படின்னு நினச்சிக்கலாமா? நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் அப்படின்னு சும்மா நான் நினச்சிக்க முடியுமா? நான் நினைக்கிறதுனால நல்லா நடந்துருமா? இல்லை இல்லை, பாசிட்டிவ் திங்கிங்க்கும் ஃபெய்த்துக்கு ரொம்ப வித்தியாசம் உண்டு. நம்முடைய பாசிட்டிவ் திங்கிங் நாம பாசிட்டிவாக திங்க் பண்ணுவதல்ல, விசுவாசத்தினாலே வருகிறது. விசுவாசத்தினால் இந்த தாட் ப்ராசஸ், உண்மை உள்ளவைகளோ ஒழுக்கமுள்ளவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ இதையே சிந்திக்கணும்னா நமக்குள்ளே ஃபெய்த் ஆப்ரேட் ஆகணும். அதனால தான் வேதத்தில் வாசிக்கிறோம் மூன்றாவது. நான் சொன்னால் இன்றைக்கி ஒரு லாஜிக்கலாக படிப்படியாக நம்ம பார்க்குறோம் எப்படி அந்த ஃபெய்த் ஆப்ரேட் ஆகுது. ரோமர் 10:9-10 வசனங்கள் வாசிங்க. ரோமன் சாப்டர் 10:9-10. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த விசுவாசம், விசுவாசம் சொல்கிறோமே, விசுவாசனா என்ன நமக்கு நல்லா தெரிந்ததை தான் பார்த்துட்டு கடந்து போவோம். வாசியுங்கள் எபிரேயர் 11:1. ஹீப்ரூஸ் சாப்டர் 11:1. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும், நம்பப்படுகிறவர்களின் உறுதியும், காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கு. காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்குது. நான் நம்புகிறேன், ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், நான் நம்புகிறேன். இது வெறும் பாசிட்டிவ் திங்கிங் அல்ல. ஆண்டவனை கைவிட மாட்டார், ஆண்டவனை கைவிட மாட்டார் நான் நம்புறது என்னுடைய பாசிட்டிவ் திங்கிங் மாத்திரமல்ல. இட் இஸ் ஃபெய்த் இஸ் அ சப்ஸ்டன்ஸ், நம்புகிறதுனுடைய உறுதி. எனக்கு எப்படி இந்த நம்பிக்கை இருக்குது? அவருடைய வாக்கு தத்துவம். காணப்படாதவைகளின் நிச்சயம் நான் பார்க்கவே இல்லை. நான் மரணையிலும் பள்ளத்தாக்கில் நடக்கிறேன், அதுதான் யதார்த்தம். அப்படியே மரணையிலின் பள்ளத்தாக்குனா மூலமொழியில் அந்த வெட்ஜ் ஆஃப் அ கிளிஃப், ஒரு பாறையினுடைய வெட்ஜி. அப்படியே அந்த பாறை பிளந்துருக்கு, ரெண்டு பக்கமும் காலை வச்சுக்கிட்டு அதில் அப்படியே பயந்து பயந்து அந்த ரெண்டு பக்கமும் பேலன்ஸ் பண்ணி நடக்கிறேன். விழுந்தால் கரணம் தப்புனா மரணம் கண்டிப்பாக, பயங்கரம்.
அதான் யதார்த்தம். அந்த பாதையில் தான் நான் போயிட்டுருக்கிறேன். ஆனால் எனக்குள்ளாக ஒரு ஃபெய்த் இருக்குது, ஆண்டவர் என் கூட இருக்கார். நானாக அப்படி நினைக்கல, அது பாசிட்டிவ் திங்கிங். ஆண்டவர் என் கூட இருக்கார், ஆண்டவர் இருக்கலாம் இல்லாமல் போகலாம். பாசிட்டிவ் திங்கிங்னால் ஆண்டவர் இருக்கார், ஆண்டவர் இருக்கார், நல்லதே நினச்சிக்க, நல்லதே நினச்சிக்கோ. ஆண்டவர் இருக்கலாம் இல்லாமல் போகலாம். நான் பண்ணுற அநியாயம் அக்கிரம ஆண்டவர் என் கூட இருப்பாரா? இருக்க மாட்டார். ஆனால் ஆண்டவர் இருக்கிறத நான் பார்க்கவே இல்லை. எனக்குள்ள ஒரு நிச்சயம் இருக்குது, ஆண்டவர் என் கூட இருக்கிறார். காணப்படாதவைகளின் நிச்சயம். இந்த விசுவாசம்தான் நமக்கு நல்ல சிந்தையை தருது, பாசிட்டிவான சிந்தையை தருது. இந்த பாசிட்டிவான சிந்தை தான் நல்ல விஷயத்தினால் நம்ம இருதயத்தை நிரப்புது. இருதயம் நல்ல விஷயத்தினால் நிரம்புறபடியினால் வாய் நல்ல விஷயத்தை பேசுது. நேற்று அந்த தியானம் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு எப்படியே இல்லை, அவருடைய சமூகத்தில் உட்காந்து தியானிக்கும் போது ரொம்ப இன்பமாகவும் இருந்தது. சரி இப்படியா அப்படின்னு கொஞ்சம் மண்டையும் ஒரு மாதிரி இருந்துச்சு. என்ன அருமையாக இருக்கு. எப்படி எனக்கு இந்த பாசிட்டிவ் திங்கிங் வருது? என்னுடைய ஃபெய்த் காணலை. நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். என்னுடைய நம்பிக்கையினுடைய உறுதி அது, என்னுடைய நம்பிக்கையினுடைய உறுதி இது. நான் காணலை, பார்க்கலை, ஆனால் நிச்சயமாக தெரியும். இந்த விசுவாசம்தான் பிரியமானவர்களே எனக்கு ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கை கொடுக்குது. ஆண்டவர் தான் கூட இருக்கார், நான் பயப்பட மாட்டேன். ஆண்டவர் மாற்றுவார், ஆண்டவர் திருத்துவார். ஒரு பாசிட்டிவ் திங்கிங் வருது. இந்த பாசிட்டிவ் திங்கிங் என் ஹார்ட்டை நிரப்புது. என் ஹார்ட் நிரம்பும்போது அது அப்படியே கொப்பளிக்குது. அப்போ இந்த பாசிட்டிவ் திங்கிங் ஃபெய்த்துனால் வருமானால் அந்த ஃபெய்த் கர்த்தர் கொடுக்குறார். விசுவாசத்தை துவக்குகிறவர் கர்த்தர். நான்காவது, அந்த ஃபெய்த் எப்படி வருது அதை வாசிப்போம். நான்காவதாக பிரியமானவர்களே, ரோமர், அதே ரோமர் 10:17 வாசியுங்க. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும். விசுவாசம் கேள்வியினாலே வரும். இந்த விசுவாசம் எனக்கு எப்படி வருது? ஹியர் பிரியமானவர்களே, எஜுகேஷன். தேவன் உண்டு பண்ணினவர்களை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அது மனிதனுடைய செவியில் தோன்றவும் இல்லை, மனிதனுடைய மனதில் தோன்றவும் இல்லை. எஜுகேஷனில் நம்ம கற்றுக்கொள்ளல், அதில் மூன்று காரியங்கள் இருக்கு. எப்படி கற்றுக்கொள்கிறோம்? கண்ணால் பார்த்து கற்றுக்கொள்கிறோம், கண்ணால் பார்த்து கற்றுக்கொள்கிறோம். ரெண்டாவது, காதால் கேட்டு கற்றுக்கொள்கிறோம், காதால் கேட்டு கற்றுக்கொள்கிறோம். மூன்றாவது, நம்முடைய மனதிலே தோன்றுது. அப்படி ஒரு பழம் மேலேருந்து விழுது. ஐசக் நியூட்டன் யோசிக்கிறார், இந்த பழம் ஏன் மேலே பறக்காமல் கீழே விழுது? மேலே பறந்துருக்கலாம், ஏன் கீழே விழுது? ஏன் கீழே விழணும் யோசிக்க மனசில் தோன்றுது. இன்ட்யூஷன் எப்படி நம்ம லேர்ன் பண்ணுறோம்? த்ரூ விஷுவல் இம்பேக்ட், த்ரூ ஆடிட்டரி இம்பேக்ட், த்ரூ இன்ஸ்பிரேஷன் ஆர் இன்ட்யூஷன். தோன்றது மனது. ஆனால் இந்த மூன்றுமே ஹியரிங் தான், ஒரு சத்தம் தான், ஒலி. பிரியமானவர்களே, பொதுவாக தத்துவத்தில் சொல்லுவாங்க, ஒரு ஒலியிலிருந்து எல்லாம் வந்துட்டுமாங்க. இப்போது இதை நீங்கள் என்னன்னு பார்க்குறீங்க, நீங்கள் பார்க்குறீங்க, இது பார்த்தாலும் இது என்னன்னு புரிஞ்சுக்கணுன்னா உங்கள் மனசில் இந்த பேர் ஒலிக்கணும். இது ஐபேட். அப்போ இது என்ன அப்படின்னா மனசில் ஒரு சத்தம் கேட்கணும், இது மைக். இங்கே ஒரு லெட்டர், ஒரு கர்வ்,
கொண்டு வந்து காட்டியிருக்கணும். ஒரு லெட்டர் இருக்கு, கர்வ். அந்த லெட்டரை பார்த்தோன்னா சாதாரண கர்வ் தான். அதை பார்த்தோன்னா சி, ஒரு ஒலி சத்தங்கிக்கு சி சி. அதுக்கப்புறம் ரெண்டு கோடு இப்படி இருக்குது, நடுவில் இன்னொரு கோடு, அதை பார்த்தா ஏ. இந்த வடிவம் சி, அந்த வடிவம் ஏ. அப்புறம் இன்னொன்று இருக்குது, இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, அதை பார்த்தோன்னா டி. சரி, இந்த மூணு சேர்த்து வச்சுருக்கேன், சி ஏ டி சி ஏ டி அப்படி பார்க்க மாட்டோம். சி ஏ டி சேர்த்து வச்ச உடனே அதை பார்த்தோன்னா கேட் அப்படின்னு சரி, ஒரு சத்தங்க கேட். அந்த ஒலி இல்லைன்னா அதுக்கு மீனிங்கே தெரியாது. அது கண்ணில் தோன்றினாலும் சரி, காதால் கேட்டாலும் சரி, மனதில் தோன்றினாலும் சரி, அதுக்கு ஒரு ஒலி இருக்கணும். புரிந்து கொள்ளக்கூடியவங்க புரிந்து கொள்ளலாம். கொஞ்சம் ஆழமாக இருக்கு, அதாவது ஆழமல்ல, ஒரு தத்துவ ரீதியாக கற்றுக்கொள்ளுகிற வழியில் புரிந்து கொள்ளணும். அப்போ விசுவாசம் எப்படி வரும்? இந்த ஒலியினால் வரும், இந்த கேள்வியினால் வரும். கேள்வின்னா கொஸ்டினால், பை ஹியரிங், கேட்பதினால். எது கேட்குது? என் காது கேட்பதல்ல, என் மனசில் கேட்குது. இப்போ அந்த சி ஒரு ஒலி, ஏ ஒரு ஒலி, டி ஒரு ஒலி, அந்த மூணு சேர்த்து பார்த்தோன்னா கேட் அப்படின்னு இன்னொரு ஒலி என் காதுக்குள்ளே வருது. கேட் அப்படிங்கிற ஒலி வருது. சிக்கு பதிலாக அங்கே சி எடுத்துட்டு பி போட்டோன்னே பேட் அப்படின்னு வேற ஒரு ஒலி கேட்குது. நான் கேட்டுங்கும்போது ஒரு பூனையை பார்க்குறேன், பேட் அப்படின்னு சொல்லும்போது நான் ஒரு மட்டையை பார்க்குறேன், என் கண் பார்க்குது. இதுதான் எஜுகேஷன். பிரியமானவர்களே, எதில் கேட்குது? என் காதில் யாரும் சி ஏட்டின்னு சொல்லலை, பி ஏட்டின்னு சொல்லலை, அதை பார்க்குறேன், எனக்குள்ள ஒரு ஒலி கேட்குது. ஆழமாக நான் சொல்ல, எளிதாக சொல்கிறேன், வேத வசனம் உங்கள் இருதயத்தில் கேட்கணும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அது காதில் கேட்குறதல்ல, படுத்திருக்கும்போது உள்ளே கேட்கணும். மரண இருளின் பள்ளத்தாக்கில் போயிட்டுருக்கும்போது அங்கே ஒரு சத்தம் கேட்கணும், ஆண்டவர் என்னை விட்டு விலகுவதில்லை, என்ன கைவிடுவதில்லை. ஒரு நெருக்கமான சூழ்நிலை வரும்போது அவர் அறியாமல் ஒன்றும் நடக்காது. இந்த ஹியரிங் அதிகமாக வேதத்தை வாசிக்க வாசிக்க வாசிக்க, தியானிக்க தியானிக்க தியானிக்க, நல்ல பிரசங்கங்களை கேட்க, அன்னதினுடைய சமூகத்தில் காத்திருக்க. அதனால் தான் வசனங்கள் வாசிக்க நேரம் இல்லை. 119 சங்கீதம் 9 வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறான், வாலிபன் எதனால் தன்னுடைய வழியை க்ளீன் பண்ண முடியும்? உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனால் தானே. வசனம் அப்படி சொல்லுது, பைபிளை சொல்லியிருக்கு, பைபிளை சொல்லியிருக்கு, இப்படி செய்யாதன்னு சொல்லியிருக்கு. ஏதோ இருக்கட்டும், கொலை செய்யாதிருப்பாயாகன்னு பைபிளில் சொல்லியிருக்கு. பொன்னினாலும் முத்துக்களினாலும் உன்னை அலங்கரிக்காதிருப்பாயாகன்னு பைபிளில் சொல்லியிருக்கு. பைபிளில் சொல்லியிருக்கு, நான் கேட்க விரும்புகிறேன், அவ்வளோதானே. இட்ஸ் சிம்பிள், என்னை பொறுத்தவரை இட்ஸ் சிம்பிள் லாஜிக். நான் எதனால் என் வழியை காத்துக்கொள்ள முடியும்? நான் எதனால் என் வழியை காத்துக்கொள்ள முடியும்? எனக்கு செம்மையாய் தோன்றுகிற காரியங்கள் உண்டு, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற காரியங்கள் உண்டு. அதனுடைய முடிவு மரணம், கண்டிப்பாக அதனுடைய எண்டு மரணம். நான் அடிக்கடி சொல்கிறேன், தயவு செய்து வேத வசனத்துக்கு, குறிப்பாக அப்போஸ்தல உபதேசத்துக்கு விரோதமாக போராடாதீங்க. முள்ளில் உதைக்கிறது உங்களுக்கு கடினம். நானும் என்னென்ன காரியங்களில் மாறணுமோ மாறிட்டே இருக்கணும். ப்ராசஸ், பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக கடவன், நீதியை செய்கிறவன் இன்னும் நீதி செய்ய கடவன். இந்த வசனத்தினால் நம்முடைய வாழ்க்கையை கட்டணும். திரும்ப நான் அந்த ரிவைஸ் ப்ராசஸ் சொல்கிறேன். நல்ல வசனத்தை வாசிக்க வாசிக்க விசுவாசம் வருது. விசுவாசம் வர வர எனக்கு பாசிட்டிவ் திங்கிங் வருது.
பாசிட்டிவ் திங்கிங் வர வர என் இருதய நல்ல விஷயத்தினால நிரம்புது. என் இருதய நல்ல விஷயத்தினால நிரம்பும்போது என் வாய் நலமானவைகளை பேசுகிறது. அப்போ இந்த வாய் நலமானவர்களை பேசணும்னா ஐந்தாவது பிரியமானவர்களே, நம்முடைய பாசிட்டிவ் திங்கிங் மாத்திரமல்ல, ரோமர் அதே ரோமர் 10:10 வாசியுங்க. ரோமர் 10:10, நீதியுண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ரட்சிப்பு, அதாவது இந்த விடுதலை நடக்கணும்னா, அந்த காரியம் நடக்கணும்னா, எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் விசுவாசிக்கிறீங்களோ அதை அறிக்கை பண்ணணும். இவைதான் அவங்க நாவியினுடைய பலன், நாவியினுடைய சக்தி. இருதயத்தில் விசுவாசித்தால் மாத்திரம் போதாது, ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் சொல்லணும். ஐயோ என்ன பண்ண போகிறோங்க, என்ன பண்ண போகிறோங்க தெரியலீங்களே, என்ன பண்ண போகிறோங்க இல்லை, ஆண்டவர் நம்ம கூட இருக்கார், நம்ம கைவிட மாட்டார். பார்த்திங்கன்னா இந்த சைக்கிள் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்போ இருதயம் நல்ல விஷயத்தினால நிரம்பணும். இருதயம் நல்ல விஷயத்தினால நிரம்பணும், நல்லதே சிந்திக்கணும். நல்லதே நம்ம சிந்திக்கணும்னா நமக்கு ஒரு விசுவாசம் வேணும். பிரியமானில் இந்த விசுவாசம் எதனால் வரும், நல்ல வசனங்களை கேட்டு ஊறுகிறதுனால விசுவாசம் வரும். அந்த விசுவாசம் வந்தவொடனே என்ன பண்ணுறோம், நாவினாலே அறிக்கை பண்ணுகிறோம். 23 சங்கீதத்தை எடுத்துக்கோங்க. 23 சங்கீதத்தில் எந்த தீர்க்க தரிசனமும் கிடையாது, எந்த வரலாற்று பின்னணியும் கிடையாது, இதை செய்யுங்க இதை செய்யாதீங்கிறதும் கிடையாது. ஆனால் உலகம் முழுவதும் எல்லாருக்கும் பிடித்த ஒரு சங்கீதம், நம்முடைய பிள்ளைகளுக்கு முதல் முதலாக அநேக கிறிஸ்தவர்களை சொல்லிக் கொடுக்குற சங்கீதம், அநேகருக்கு பாராமத்திருந்த ஒரே ஒரு வேத பகுதி 23 சங்கீதம்தான். அந்த 23 சங்கீதத்தில் ஏதாவது ஒரு ஆலோசனை இருக்கா, இப்படி செய்யுங்க இப்படி செய்யாதீங்கன்னு ஒரு ஆலோசனை இருக்கா, இல்லை. ஏதாவது ஒரு வாக்குத்தத்துவம் இருக்குதா, இல்லை, ஒன்றுமே இல்லைங்க. அப்போ ஏங்க 23 சங்கீதம் இவ்வளவு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு? 23 சங்கீதம் முழுவதும் பாசிட்டிவ் கன்ஃபஷன், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறா, எனக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அவர் என்னை அமர்ந்த தண்ணீர் உண்டையில் கொண்டு போய் விடுவார். அவர் தாங்க என் ஆத்மாவை, என்னுடைய சைக்கியை அவர் கம்ஃபர்ட் பண்ணுவார், ஸ்ட்ராங் ஆக்கிடுவார், என்ன சரியான பாதையில் அவர் நடத்துவார். அவர் நான் மரணம், ஆமாம் உண்மைதான், இங்கிலீஷில் அந்த ஏ இருக்கு தமிழில் உண்மைதான், ஆமாம் நான் மரணங்களின் பள்ளத்தாக்கில் தான் நடக்கிறேன், ஆனால் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். ஏன் தெரியுமா, தேவரீர் என் கூட இருக்கிறீர், அவருடைய கோலும் தடியும் என்னை பார்த்துக்கும். சத்துருக்கள்லையா இருக்காங்க, ஆனால் என் சத்துருக்களுடைய கண்களுக்கு முன்பாக எனக்கு அவர் ஒரு ஃபீஸ்ட் வைப்பார் தெரியுமா, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகுது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும், நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என்ன நன்மையும் கிருபையும் தான் தொடரும். வியாதி தொடரும், கண்ணீர் தொடரும், இந்த பிரச்சனை தொடரும், சண்டை தொடரும், கடன் தொடரும், இந்த நரக வாழ்க்கை தான் எனக்கு தொடரும் இல்லை, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நன்மையும் கிருபையும் எனக்கு தொடரும். செத்தாலும் நீடித்த நாட்களால் நான் அவர் வீட்டில் திருப்தியாக இருப்பேன். எவ்வளோ பெரிய பாசிட்டிவ் கன்ஃபஷன் தெரியுமா, அதில் தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய மரணமும் ஜீவனும் அடங்கி இருக்கிறது. பிரியமானவர்களே, இப்போ நான் சொன்ன எல்லாத்தையும் நேற்று ஒரு சென்டென்ஸாக நான் இங்கிலீஷில் எழுதினேன், நான் இங்கிலீஷில் வாஸ்து தமிழில் சொல்லி சொல்கிறேன். ஃபெய்த் இன்ஃப்ளூயன்சஸ் அவர் திங்கிங் ப்ராசஸ். நேரத்தில் இதை தியானித்து முடிக்கும் போது நான் எழுதினேன், நம்முடைய விசுவாசம் நம்முடைய சிந்தனை ஓட்டத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. திஸ் ஃபெய்த் கம்ஸ் ஃப்ரம் த வேர்ட் ஆஃப் காட். இந்த விசுவாசம் கேள்வினால், கர்த்தருடைய வசனத்தை கேட்பதினாலே வருகிறது. ஃபெய்த் இஸ் நாட் பாசிட்டிவ் திங்கிங், நான் ஏதோ சாத்தியக்கூறாய் நினைக்கிறேன் என்றல்ல, கர்த்தருடைய வசனம் எனக்கு சொல்லுது. ஃபெய்த் இஸ் த சப்ஸ்டன்ஸ் ஆஃப் த திங்ஸ் ஹோப்ட் ஃபார், தி எவிடன்ஸ் ஆஃப் திங்ஸ் நாட் சீன். இந்த ஃபெய்த் அப்படிங்கிறது நம்பப்படுகிறவனுடைய உறுதியும் காணப்படாதவர்களும் நிச்சயமாக இருக்குது. த மைண்ட், திஸ் மைண்ட் செட் ஃபில்ஸ் த ஹார்ட். இந்த மைண்ட் செட், இந்த சிந்தனை ஓட்டம், விசுவாசத்தினால் வருகிற இந்த சிந்தனை ஓட்டம்
என் இருதயத்தை நிரப்புகிறது. பிகாஸ் ஆஃப் தி அபண்டன்ஸ் ஆஃப் மை ஹார்ட், என் இருதயத்தின் நிறைவினால் நவ் மை மவுத் ஸ்பீக்ஸ், இப்போது என்னுடைய வாய் பேசுகிறது. பிரியமானவர்களே, ஒரு மூன்று இல்லஸ்ட்ரேஷன், அதை ஷார்ட்டாக சொல்லிட்டு நம்ம ஜபத்துக்கு கடந்து போவோம். இந்த ஃபெய்த், பாசிட்டிவ் திங்கிங், ஸ்பீக்கிங் பாசிட்டிவ், எல்லாமே இது எல்லாமே எதில் அடங்குது? நம்முடைய பெர்செப்ஷன். நம்ம எப்படி ஒரு சூழ்நிலையை புரிந்து கொள்ளுகிறோம், நம்ம எப்படி ஒரு சூழ்நிலையை புரிந்து கொள்ளுகிறோம்? பிரியமானவர்களே, முதலாவது நான் அடிக்கடி சொன்ன ஒரு உதாரணம் தான், எல்லாமே சொல்லியிருப்பேன். ஒரு ஷூ கம்பெனி, அந்த ஷூ ப்ரமோஷனுக்காக அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் ஒரு கிராமத்துக்கு அனுப்புகிறாங்க. அந்த ரெப்ரசன்டேட்டிவ் அந்த கிராமத்தில் பார்க்குறாங்க, ஒரு பய கூட ஷூ போடல. அந்த கிராமத்தில் ஷூ போடுற பழக்கமே இல்லை, ஒருத்தன் கூட ஷூ போடலை. உடனே அவன் தன்னுடைய கம்பெனிக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறான், நோ ப்ராஸ்பெக்ட், நோ ஒன் வேர் ஷூஸ், இங்கே எந்த வியாபாரமும் நடக்காது, ஒருத்தர் கூட இங்கே ஷூ போடலை அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். கொஞ்ச நாள் கழித்து அதே கம்பெனி அதே கிராமத்துக்கு இன்னொரு ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்புகிறாங்க. அந்த ரெப்ரசன்டேட்டிவ் போய் பார்க்குறான். அந்த ரெப்ரசன்டேட்டிவ் பார்த்த உடனே அங்கே யாருமே ஷூ போடலை, யாருமே ஷூ போடலை, அந்த பழக்கமே அந்த கிராமத்தில் இல்லை. அவன் கம்பெனிக்கு மெசேஜ் அனுப்புகிறான், மச் ப்ராஸ்பெக்ட், நோ ஒன் வேர் ஷூஸ், இங்கே யாருமே ஷூ போடாததுனால நிறையா ஷூ வித்துடலாம், ஏன்னா யாருக்குமேட்டுமே ஷூ இல்லை, எல்லோரும் வாங்கிடுவாங்க, யாருக்குமே ஷூ இல்லை. ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் என்ன சொல்கிறான், நோ ப்ராஸ்பெக்ட், நோ ஒன் வேர் ஷூஸ். அதே கிராமத்தை பார்த்துட்டு இன்னொருத்தர் என்ன சொல்கிறான், மச் ப்ராஸ்பெக்ட், நோ ஒன் வேர் ஷூஸ். அப்போ ஒரு சூழ்நிலையை நம்ம எப்படி பார்க்குறோம், நம்ம எப்படி பார்க்குறோம்? ரெண்டாவது இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். ஒருத்தன் பேர் மிஸ்டர் பெசிமிஸ்ட், எதையுமே எதிர்மாறாக சிந்திக்கிறவன். இன்னொருத்தன் பேர் மிஸ்டர் ஆப்டிமிஸ்ட், எதையுமே சாத்தியக்கூறாக சிந்திக்கிறவன். ரெண்டு பேரும் சீனாவில் சுற்றுலா போயிருக்காங்க, மிஸ்டர் பெசிமிஸ்ட், மிஸ்டர் ஆப்டிமிஸ்ட். அப்போ அங்கே உள்ள கைடு ஒரு கட்டடத்தை காட்டுறோம், இது 500 ஆண்டுகளுக்கு முன்பாக உள்ள கட்டடம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே எல்லாவற்றையும் எதிர்மாறாக சிந்திக்கிற மிஸ்டர் பெசிமிஸ்ட் தலைதெறிக்க ஓடித்தான் அந்த இடத்த விட்டு. ஆப்டிமிஸ்ட்டுக்கும் கைடுக்கும் ஏன்டா ஓடுறான்னே தெரியலை, பின்னாலே ஓடுறாங்க, என்ன பிடிச்சிட்டாங்க, மூணு பேருக்கு மூச்சு வாங்குது. ஆப்டிமிஸ்ட் கேட்டான், ஏண்டா ஏண்டா திடீர்னு இப்படி ஓடி வந்துட்ட, அந்த கட்டடம் நீ உனக்கு பயமா இல்லையா? இல்லையே, என்ன பயம், அந்த கட்டடம் 500 ஆண்டு பழசாம், திடீர்னு தலையில் விழுந்துட்டா என்ன பண்ணுறது, அதான் நான் பயந்து வந்துட்டேன், 500 ஆண்டு பழசாம், நீ பயப்படலையா? அப்போ ஆப்டிமிஸ்ட்னு, ஆமாம், அவன் சொன்னதை நானும் கேட்டேன், நான் யோசித்தேன், 500 ஆண்டாக விழாது, இன்றைக்கே விழப்போகுதுன்னு நினச்சேன், 500 ஆண்டாக விழாத அந்த கட்டடம் இன்றைக்கா விழப்போகுதுன்னு நினச்சேன். ஒரே சூழ்நிலை தான், ஒரே சூழ்நிலை தான். அந்த சூழ்நிலையை பெசிமிஸ்ட் எப்படி பார்க்குறான், 500 ஆண்டு பழசு திடீர்னு விழுந்துட்டா என்ன பண்ணுறது? ஆப்டிமிஸ்ட் எப்படி பார்க்குறான், 500 ஆண்டு விழலை, இன்றைக்கா விழப்போகுது. ஹவு டு யூ பர்சீவ்? கோலியாத் வரான், 10 அடி உயரம், ஹெல்மெட் வச்சுருக்கான், பிரஸ்ட் பிளேட், மார்க்கவசம் போட்டிருக்கிறான், பெரிய பட்டயம் இருக்குது, ஈட்டி இருக்குது, ஆள் ஜைஜாண்டிக்காக இருக்கான், அதுக்கு மேலே அவனுக்கு முன்னால் ஒரு பரிசை பிடிக்கிறவன், ஒரு கார்டு போகிறான், ஒரு செக்யூரிட்டி கார்டு முன்னால் போகிறான், பெரிய ஷீல்டு வச்சுருக்கான், 10 அடி உயரத்துக்கு ஒரு பெரிய ஷீல்டை பிடிச்சிட்டு போகிறான். எல்லோரும் அந்த கோலியாத்தை பார்த்து பயந்து போடணும். எல்லோரும் என்ன பார்த்தாங்க, 10 அடி உயரம் கோலியாத்து, யார், அவன் ஹெல்மெட் போட்டிருக்கான், பிரஸ்ட் பிளேட் போட்டிருக்கான், பெரிய பீட்டி வச்சுருக்கிறான், பட்டையம் வச்சுருக்கிறான், அவனுக்கு முன்னால் ஒரு பரிசை பிடிக்கிறவன் போகிறான், டே நம்ம இவனுக்கு கிட்ட போவே, ஒண்டி கொண்டு போகவே முடியாது. எல்லோரும் அதை தான் பார்த்தாங்க, அதே கோலியாத்தான், அதே 10 அடி உயரம், அதே பிரஸ்ட் பிளேட்ஸு, அதே ஈட்டி, அதே பட்டயம், குட்டி தாவியுது, சின்ன பையன் தாவியுது பார்க்குறான். யாரும் பார்க்காத ஒன்றை அவன் பார்க்குறான். கண்ணியத்தோடு சொல்லுகிறேன், அந்த பேர் விருத்த சேதனம் இல்லாதவன்,
அவன் நுனித்தோல் வெட்டப்படலை, ஆண்டவர் அவன் கூட இல்லை. இந்த விருத்தச்சேதனம் இல்லாத இந்த பையன், இவன் நம்மளை அழிச்சிருவானா? நம்மெல்லாம் தேவனோட உடன்படிக்கை பண்ணவங்க, தேவன் நம்ம கூட இருக்கிறாரு, இவன் எப்படி நம்மளை அழிக்க முடியும்? அவன் பெர்செப்ஷன். அதே கோலியாத்தை தாவீது பார்க்கிறான், இவன் எம்மாத்திரம் சுண்டக்கா. அதே கிராமத்தை ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் பார்க்குறான், நல்ல வியாபாரம் நடக்குங்கய்யா. அதே கட்டடத்தை ஒரு ஆப்டிமிஸ்ட் பார்க்குறான், நேற்று வரைக்குள்ளாது இன்றைக்கி அவ்வளோ போகுது. அதே கோலியாத்தை தாவீது பார்க்குறான். கடல் கொந்தளிக்குது. இயேசு என்ன சொன்னார்? அக்கறைக்கு போவோம் வாருங்கள். நான் எப்படியும் அக்கறைக்கு போய் சேர்ந்துடும், இயேசு கூட இருக்கார். அந்த கடல் கொந்தளிக்கும் போது சீடு, ஐயோ 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 ஐயரே, நாங்கள் மடிஞ்சு போகிறோம், நாங்கள் செத்து போகிறோம், நீர் நீ கவலை இல்லாமல் தூங்கிட்டு இருக்கிறீரே, ஐயோ ஐயா நம்ம செத்து போகிறோமே அப்படின்னு அதே சூழ்நிலையில் சீடர்கள் பதறினார்கள். அதே சூழ்நிலையில் இயேசு படுத்து தூங்கினார். சண்டே ஸ்கூலில் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க, கடல் கொந்தளிக்கும் போது இயேசு கீழே தான் இருக்காரு. கஷ்டங்கள் பிரச்சனைகள் வரும்போது இப்போ இயேசுவை கூப்பிடு, ஜெபமண்ணுங்க. இயேசு வந்து காற்றையும் கடலையும் அதட்டுவார், சூழ்நிலைகளை மாற்றுவார் அப்படின்னு சொல்லிக் கொடுத்தாங்க. இதை நான் சண்டே கிளாஸில் படித்த பாடம். நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு இயேசு இந்த பாடத்தை எனக்கு அப்படியே மாற்றிட்டார். இயேசு எனக்கு என்ன சொல்லிக் கொடுத்தா தெரியுமா? அந்த சீடர்களை போல பதறிப்பு, இயேசுவே இயேசுவே என்ன காப்பாற்று, என்ன காப்பாற்று, எங்களை காப்பாற்று அப்படின்னு அழணுமா, இல்லை கடல் கொந்தளிக்கும் போது இயேசுவை போல படுத்து தூங்கணுமா? நான் சீடர்களை போல இருக்க விரும்பலை. ஏன்னா அந்த சீடர்களை இயேசு எழுப்பணும்னு திட்டினார், ஜோமன்ன சீடர்களை திட்டினார். அற்ப விசுவாசிகளே என்ன பொங்கட அல்பங்களா அப்படின்னு திட்டினார். அந்த சீடர்கள் மாதிரி நான் இருக்கணும் இல்லையே, படுத்துங்கிறேன். அவர் தான் அக்கறைக்கு போவோம்னு சொல்லித்தரல, போவோம் எப்படியாவது போய் சேருவோம். ஹவு டு யூ பர்சீவ் த சிச்சுவேஷன்? பிரியமானவர்களே, உங்களுடைய வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள் பிறக்கட்டும். அதுக்கு உங்களுடைய விசுவாசம் ரொம்ப முக்கியம். அந்த விசுவாசம் உங்களுடைய சிந்தனை ஓட்டத்தை நிரப்ப வேண்டும். உங்கள் சிந்தனை ஓட்டம் உங்கள் இருதயத்தை நிரப்ப வேண்டும். இருதயத்திலிருந்து நல்ல வார்த்தைகள் வரணும். மரணமும் ஜீவனும் உங்கள் நாவின் மாறுத்தரத்தில் இருக்கு, உங்கள் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நல்லவைகளையே யோசிங்க, நல்லவைகளையே பேசுங்க, உங்கள் வாழ்க்கை நல்லதாகவே இருக்கும் என்று இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எல்லோரும் ஜெபம் பண்ணோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு தீர்மானம் பண்ணுங்கள், ஆண்டவரே இனிய வாழ்க்கையில் பாசிட்டிவாக தான் நான் பேச போகிறேன், விசுவாச வார்த்தைகளை தான் பேச போகிறேன், ஃபெய்த் கன்ஃபஷன் தான் என் வாழ்க்கையில் இருக்க போகுது. என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், என்னை அவர் நடத்துவார், அவர் உண்மை நின்று விலக மாட்டார். கடல் கொந்தளித்தாலும் கப்பல் ஆடினாலும் அவர் கூட இருக்கிறாரு. ஐ வில் என்ஜாய், ஐ வில் என்ஜாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ப்ரைஸ் அழைத்தவர் உண்மை உள்ளவர். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீரையா. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும், வாய்த்தது சொல்லுங்கள், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையினால் தொடரும். நான் உயிரோடு இருக்க வரைக்கும் வாழ்நாளெல்லாம் வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து கலிகூற கர்த்தர் கிருபை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாற பாஷங்கிற ஒரே ஒரு சாட்சியை நான் சொல்ல முடிக்கிறேன். எனக்கு அப்போ ஒரு 60 வயசு வர ஆரம்பித்தது. 60 வயசு வரும்போது அடிக்கடி சொல்லுவேன், இன்னொரு 10 வருஷம், இன்னொரு 10 வருஷம், அதுக்கு மேலே போனால் அது சஞ்சலமும் வருத்தம் தான். அப்போ ஒரு அருமையான ஊழியக்காரர் சொல்ல, ரொம்ப கோபம், அண்ணே தயவுசெய்து அப்படி சொல்லாதீங்க, நீங்கள் சொல்கிறத கேட்க கஷ்டமாக இருக்குன்னு பாரு. ஏன் பைபிள் உள்ளதானே சொல்கிறேன், 70 வருஷம் அதுக்கு மிஞ்சி போச்சுன்னா வருத்தம் தானே அப்படின்னு சொல்லுவேன். இல்லை நான் ரொம்ப திட்டுவார், ரொம்ப கோபமாக சொல்ல, அப்படி சொல்லாதீங்கன்னு பாரு. எனக்கு அது ஏன் அப்படி சொல்கிறாருன்னே புரியலை. ஆனால் அதே 90வது சங்கீதத்தை ஒரு நாள் வாசிக்கும் போது கர்த்தர் சொன்னார், அது 70 வருஷமா 80 வருஷமா என்றல்ல, அடுத்த வசனம் சொல்லுது, வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து கழிகுற காலைதோறும் உடைய கிருபையை விளங்க பண்ணும். அன்றிலிருந்து என்னுடைய வார்த்தையை மாற்றிட்டேன். 60 70 எல்லாம் எண்ணிக்கை, 60 70 80 எல்லாம் எண்ணிக்கை,
அன்றர் எவ்வளோ நாள் வச்சிருக்கிறீர், 60, 70, 80 எவ்வளோ நாள் வச்சிருக்கிறீர, வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து கழிகுற ஒவ்வொரு நாளும் அன்றைக்குள்ளே ரேஷன் எனக்கு தாரும், அன்றைக்குள்ள ரேஷன் எனக்கு தாரு, அது எனக்கு போதும் ஐயா, இன்றைக்கு நான் வாழ்கிறதுக்கு எனக்கு என்ன கிருபை வேணுமோ அந்த கிருபையை தாரு. ஒரு ஈனமாக ரபா சங்கர் அதீன மக்கர் அப்படி ஜனத்தை ஆசீர்வதிங்க ஐயா. வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து கழிகுறேன், டெய்லி உங்களுடைய கிருபையை விளங்க பண்ணுங்க ஐயா. இன்றையிலிருந்து எங்களுடைய வாயின் வார்த்தைகள் ஆண்டவரே, இந்த நாவினுடைய சக்தி மரணத்தை உண்டாக்குகிற வார்த்தைகள் அல்ல, ஜீவனை உண்டாக்குகிற வார்த்தைகள், தீமைக்கு ஏதுவான வார்த்தைகள் அல்ல, நன்மைக்கு ஏதுவான வார்த்தைகள் ஐயா. ஆண்டவரே எதிர்மறான வார்த்தைகள் அல்ல, விசுவாசத்தினால் உண்டாகும் சத்தியக்குறான வார்த்தைகள் எங்களுடைய நாவிலிருந்து பிறக்க உதவி செய்யும். சபையாசீர்வதி, நாவின் சக்தியை நாங்கள் அனுபவிக்க கிருபை செய். ஆண்டவரே உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.